சிவகங்கையில் கானூர் பெரிய நாச்சியம்மன் கோயிலில் களரி திருவிழாவையொட்டி பூஜை பொருட்கள் வாங்குவதற்காக எண்பது கிலோமீட்டர் தூரம் ஊர் மக்கள் நடந்து சென்று திரும்புவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பாச்சேத்தி அருகே உள்ள கானூர் பெரிய நாச்சியம்மன் கோயிலில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏழு கிராம மக்கள் இணைந்து கலரை திருவிழாவை நடத்துவது வழக்கம் பாரம்பரிய முறைப்படி நடத்தப்படும் இந்த திருவிழாவிற்காக வைகாசி மாதம் முழுவதும் முறைப்படி இருக்கும் பக்தர்கள் கானூரிலிருந்து மதுரை வரை எண்பது கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பூஜை பொருட்களை வாங்கி வருகிறார்கள் பின்னர் மண் தலை சுமையாக சுமந்து பூஜை பொருட்களை எடுத்து வந்து அம்மனுக்கு பூஜை செய்கிறார்கள் விவசாயம் செழிக்க வேண்டி ஏழு கிராம மக்கள் பங்கேற்று அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபட்டார்கள் மதுரையிலேருந்து கானூருக்கு எடுத்துக்கிட்டு வரான் மீனாட்சி அங்கேருந்து நடந்து போவோம் அங்கிருந்து நடந்து வருவோம் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு போக நாற்பத்தி ரெண்டு வர நாற்பத்தி இதனால நமக்கு குடி பெருகும் உங்கள் நாடு வேலையும் விவசாயம் நல்லாயிருக்கும் மழை பெய்யும் இப்போ நாங்கள் சாமி முடி ஆரம்பித்தாலே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் மழை பேஞ்சிருச்சு நாங்கள் டேட்டு குறிச்சோன்னே மழை பேஞ்சிருச்சு போக்குவரத்து வசதி பெருகினாலும் பாரம்பரியம் மாறாமல் எண்பது கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றே பூஜை பொருட்களை வாங்கி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் விவசாயம் செழிக்க வேண்டி ஏழு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெற்று வரும் இந்த களரி திருவிழா காண்போரைக்கு வியப்பை அளிக்கிறது